கிஸ்ப்ளோ நிறுவனத்தின் சிஇஓவும் கனவு தமிழ்நாடு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான சுரேஷ் சம்பந்தம் திருக்குறள் ஏஐ அப்படின்ற புதிய சாட்பாட்டை ஓபன் பண்ணியிருக்காரு. அதை பத்தி நம்ம அவர்கிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல வந்து நீங்க வந்து ஒரு ஐடி நிறுவனத்தில் வந்து ஒரு ஃபவுண்டரா இருக்கீங்க, அதுல சார்ந்து யோசிக்காம எப்படி உங்களுக்கு தமிழுக்கு நம்ம ஏதாவது ஒரு பணியாற்றணும்ன்ற எண்ணம் வந்து? நான் வந்து கனவு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ரன் பண்றேன். ஸோ இப்போ தமிழ்நாடு தமிழ் இது மேலே வந்து எனக்கு ஒரு மாறாத ஒரு பற்று, ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் வந்து அமெரிக்காலாம் போகாமல் சென்னையிலே இருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத பற்றி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் தமிழ் மேலே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பற்றுதல் இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். தமிழ்ல வந்து சங்க இலக்கிய நூல்கள் எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் நீங்க இருக்கும்போது திருக்குறளை பிக் பண்ணி முதல்ல நம்ம அதை ஏஐயா கொண்டு வருவோம், சாட் பாட்டா கொண்டு வரலாம் அப்படின்ற தாட்டியம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இலக்கிய தமிழ் லிட்ரேச்சர்ல ரொம்ப ரொம்ப பாப்புலரான லிட்ரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் தான். தமிழ் திருக்குறள் உலக பொதுமறை. ஸோ அதனால ஃபஸ்ட்டு திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. அது இப்போ இன்றைக்கும் வந்து எல்லா ஸ்கூல்லையும் பாடப்புத்தகத்தில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. எது ஒரு மேடையில் போய் பேசுனா கூட திருக்குறளில் தான் வந்து கோட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அதனால் திருக்குறள் தான் வந்து திருக்குறளே நம்ம பண்ண முடியலன்னா மற்றது என்ன பண்ண போகிறோம்? அதனால் ஃபஸ்ட்டு திருக்குறளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். ஓகே, திருக்குறளோட இது நிற்கப்போதா இல்லை இது தொடரப்போதா? தொடரத்துக்கு வந்து நிறைய முயற்சி இருக்கு. அதாவது சங்கம் லிட்ரேச்சர் ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியம் அங்கே தொகுப்பு இருக்கு இல்லையா, அந்த தங்க தொகுப்பு ஃபுல்லாகவே பண்ணலான்னு. பட் அது பெரிய ப்ராஜெக்ட். ஆனால் இப்போதைக்கு இதை வந்து ஒரு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் பர்ஃபெக்டாக பண்ணுறது என்னோட குறிக்கோளாக இருக்கு. ஓகே சார், இந்த ஏஐ திருக்குறள் ஏஐ இதை பற்றின ஒரு சின்ன திருக்குறள் ஏஐங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருக்குறள் பற்றி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும், பெருசாக வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை, யூஸபிளாக இல்லை, சர்ச் பண்ண முடியாது, டக்குன்னு நமக்கு தேவையான விஷயத்தை எடுக்க முடியாது. அதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணப்பட்டது தான் திருக்குறள் டாடியே. இதில் வந்து நீங்கள் எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாம், தமிழில் கேட்கலாம், இங்கிலீஷில் கேட்கலாம், தங்கிலீஷில் கூட கேட்கலாம். Okay, 1997 உடனே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து 1999 வந்து அந்த தமிழ் கம்ப்யூட்டிங் பண்ணோம். அப்போ தான் அந்த தமிழ் ஃபான்ஸு, தமிழ் கீபோர்டு அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. நவ் இப்போ வந்து இப்போ நம்ம எந்த உலகத்தில் இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் இருக்கோம். அதனால தான் நாங்கள் திருக்குறள் டாட் ஏஐ பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு தமிழை கொண்டு போகிறதுக்குண்டான முயற்சி கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வரவேற்கத்தக்க முயற்சி. ஓகே, இப்போ திருக்குறள் டாட் ஏஐ வந்து ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு, அதுலேருந்து காப்பி பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் ஓப்பன் சோர்ஸ் தான். ஓகே ஓகே சார். அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து நான் பார்க்குறேன், விகடன்லையாக இருக்கட்டும் இல்லை வந்து தி இந்தியா அந்த கட்டுரைகள்லாம் எழுதுறீங்க, உங்களோட தமிழ் பயணத்தை பற்றி சொல்லுங்க. தமிழ் பயணம்னா இல்லை, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேராகவும் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸாக வந்துருக்கீங்க, இதை தாண்டி தமிழையும் எப்படி நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னு கேட்குறேன். நான் வந்து ஒரு 10 வருஷமாக தான் தமிழில் ரொம்ப அதிகமாக பண்ணுறேன். ஆக்சுவலாக முதல்லலாம் நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்னோடய பேச்சு எழுத்து எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருந்தது. தமிழ் ஆங்கில வழியில் படித்து வந்தேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து ரொம்ப தமிழ் எழுதுறது, தமிழில் பேசுறது. காரணம் எங்கிட்ட அதுக்கான காரணம் வந்து நேச்சுரலாக வந்தது தான். அதாவது ஒரு கம்பெனி வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் சொசைட்டிக்கு, தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீலிங், அந்த இமோஷன் தாய்மண்ணோட பாசம் வந்துருச்சு. அப்படிதான். ஓகே, அது இயற்கையாக வந்தது தான், நேச்சுரல் ஆர்கானிக். கண்டிப்பாக உங்களோட இந்த தமிழ் வளர்ச்சி வந்து அந்த பணிகள் எல்லாமே வந்து இன்னும் மேன்மேலும் வளரணும் அப்படின்னு ஓஎச் குழுமம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.